இலங்கை முன்னாள் அதிபர் கோத்துபே ராஜபக்சே 7 வாரங்களுக்கு பிறகு நாடு திரும்பினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி நிர்வாகிகள் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை எதிர்த்து பொதுமக்கள் நடத்திய கிளர்ச்சியில் கோத்துபே ராஜபக்சே அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டது. ஜூலை 9ஆம் தேதி அவர் தங்கியிருந்த மாளிகையையும் போராட்டக்காரர்கள் சூறையாடினர். குடும்பத்துடன் தலைமறைவான கோத்துபே ராஜபக்சே ஜூலை 13ஆம் தேதி மாலத்தீவு சென்றார். மறுநாளே சிங்கப்பூர் சென்ற கோத்துபேயே அங்கும் தங்க முடியாமல் தாய்லாந்தில் தஞ்சம் புகுந்தார். இந்நிலையில் போராட்டம் கட்டுக்குள் வந்த நிலையில் கோத்துபே ராஜபக்சே மீண்டும் இலங்கை திரும்பியுள்ளார். தாய்லாந்தில் இருந்து சிங்கப்பூர் வழியாக இலங்கை திரும்பிய கோத்துபே ராஜபக்சேவுக்கு பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி நிர்வாகிகள் நேரில் வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து 10க்கும் மேற்பட்ட கார்கள் புடைசூழ உச்சக்கட்ட பாதுகாப்புடன் விமான நிலையத்தில் இருந்து தனது பங்களாவிற்கு சென்றார். கொழும்புவில் விஜயராம பகுதியில் உள்ள பங்களாவில் கோத்துபேய தற்போது தங்கியுள்ளார். அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோத்துபே ராஜபக்சே நாடு திரும்புவதற்கான சூழல் இன்னும் உருவாகவில்லை என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கூறியிருந்தார். இந்த சூழலில் கோத்துபேய நாடு திரும்பியிருப்பதால் இலங்கை அரசியல் சூழல் மீண்டும் பரபரப்பாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.